மக்களே வெல்கம் டு ஹவர்ஸ் சேனல் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாலூட்டி இனமான யானைகளை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய பாலூட்டி இனம் இந்த யானைகள் தான் இந்த யானைகளில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று ஆப்பிரிக்கா வகை யானைகள் இன்னொன்று ஆசிய வகை யானைகள் யானைகளுக்கு நீர்நிலைகளை பார்த்த உடனே ஒரே குஷி ஆயிடும் அதுங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் உடனே ஒரு குழந்தை மாதிரி மாறி அதுக்குள்ள தாவி குதிச்சு விளையாடக்கூடிய திறன் கொண்டது இது மட்டும் இல்லாமல் அதனுடைய உடல் முழுக்க தண்ணீரால் நினைச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதோடைய தும்பிக்கையில நீரை நிரப்பிக்கிட்டு அதை பீச்சி அடிச்சுமே விளையாடும் ஆழமான நீர்நிலைகளில் நல்லாவே நீச்சல் அடிச்சும் மிதக்கக்கூடிய திறனும் இதுக்கு இருக்கு இதோடைய பெரிய உடல் தான் இதுக்கு காரணமா இருக்கு முக்கியமாக அதோடைய நுரையீரல் தான் இதுக்கு உதவியாகவே இருக்கு இது மட்டும் இல்லாம அதோடைய தும்பிக்கையை வெளியே நீட்டி அது மூலமாக தான் இது சுவாச காற்று உள்ள எடுத்துக்குது மிதக்கிறதால அதை பெரிய உடலை தாங்குறது கால்களுக்கும் முட்டிகளுக்கும் அது ஓய்வும் கொடுக்குது யானைகளால பல வகையான ஒளிகளை எழுப்ப முடியும் உற்சாகத்துல இருக்கும் போதும் சரி துன்பத்துல இருக்கும் போதும் சரி இல்ல ஆக்ரோஷமா இருக்கும் போதும் சரி அதோடைய தும்பிக்கையை தூக்கி அது ஒரு பிளிரல் சத்தத்தை உருவாக்கும் இந்த சத்தத்தை ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இன்னொரு யானையால கூட ஈஸியா கேட்க முடியுமா மேலும் அதோடைய கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தசைகள்னால தரையில ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அதால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் தும்பிக்கையை வச்சு கூட இதால இந்த வைப்ரேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த வைப்ரேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த

பாலூட்டி வகைகளிலேயே அதிகமான கர்ப்ப காலத்தை கொண்டது யானைகள் தான் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு மாசங்கள் வரைக்கும் அதோடைய குட்டிகளை அது சுமக்குது புதுசா பிறந்த ஒரு யானை குட்டிக்கு கண்கள் தெரியவே தெரியாது பிறக்கும் போது அந்த யானைகள் நூத்தி பதினைந்து கிலோகிராம் வரைக்கும் எடை இருக்கக்கூடும் இவ்வளவு எடை இருந்தாலுமே கொஞ்ச நேரத்திலேயே அது எழுந்து நடக்கக்கூடிய திறன் கொண்டது இது மூலமா அது வேட்டையாடுற விலங்குகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கு ஆண் யானைய களிர் அப்படின்னும் பெண் யானையை பிடி அப்படின்னும் அழைப்பாங்க ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரத்துக்கு மட்டுமே இந்த யானைகள் தூங்கும் மற்ற நேரத்துல காட்டை சுத்தி உலா வந்துகிட்டே இருக்கும் யானைகளுக்கு வாசனை திறன் ரொம்பவே அதிகம் காத்துல வரக்கூடிய வாசனையை வச்சே பக்கத்துல ஏதாவது வேட்டையாடுற விலங்கு இருக்கா இல்ல அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே அதால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் இது மட்டும் இல்லாம மனிதர்களை முகர்ந்து பார்த்து அவர்கள் ஆண்களா இல்ல பெண்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய திறன்மே யானைகளுக்கு இருக்கு ஒரு யானையுடைய சராசரி வாழ்நாள் அப்படிங்கிறது எழுபது வருடங்கள் வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரியே வாழ்நாளை கொண்டிருக்கிற இதுக்கு மனிதர்கள் மாதிரி என்ன இன்னும் சில குணாதசியங்களுமே இருக்கு உதாரணத்துக்கு இந்த யானைகளுக்குமே ஸ்ட்ரெஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும் இந்த யானைகள் எல்லாமே ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உயிரினங்கள் ஒரு யானைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இருந்து மற்ற யானைகள் எல்லாமே அந்த யானையை பார்த்துக்கும் ஒருவேளை அந்த யானை இறந்து போச்சு அப்படின்னா மற்ற யானைகள் எல்லாமே சேர்ந்து அந்த யானையை அடக்கம் பண்ணுமா யானையுடைய துதிக்கையில நாற்பதாயிரம் தசைகள் இருக்கு அதை வச்சு அதால எந்த பொருளியுமே ஈஸியாக தொட்டு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியை பார்த்து தனத்தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய திறனுமே யானைகளுக்கு இருக்கு யானையுடைய தந்தம் அதோடைய ரொம்ப கூர்மையான ஒரு ஆயுதம் ஒரு யானையும் இன்னொரு யானையோ அதோட முட்டி மோதி சண்டை போட்டுக்குமா அப்படி சண்டை போடும் போது தந்தங்கள் பாதியா உடஞ்சு போச்சு அப்படின்னா சில காலங்கள்ல தந்தம் திருப்பியும் வளர்ந்து போயிடும் ஒருவேளை சண்டை ரொம்ப அதிகமா இருக்கோ ரொம்ப கடினமான சண்டையோ இல்ல ரொம்ப பலம் வாய்ந்த யானையோட அது சண்டை போடும் போது அதோடைய தந்தம் முழுவதுமாக உடஞ்சு போச்சு அப்படின்னா ரத்தம் வந்து அது அங்கிருந்து ஓடி போயிடும் அதோடைய தந்தங்களும் திரும்பி வளரவே வளராது இந்த யானையுடைய தந்தங்களுக்காகவே இந்த யானைகள் வே வேட்டையாடப்படுது இப்படி இந்த யானைகளை வேட்டையாடாம இந்த யானைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செப்டம்பர் ரெண்டாம் தேதிய நாம யானைகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃபேக்ட் எது அப்படிங்கறது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது மட்டும் இல்லாம வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் மறக்காம உங்களுடைய சஜஷன்ஸை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வீடியோல பார்க்கலாம்